ஹாய் வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் எம்டி தமிழ் இதுக்கு ஒரே யோசனையாகவே இருக்குங்க என்ன யோசனைன்னு பார்க்குறீங்களா தடுப்பூசி போடணும்னு நல்லா சொல்லிட்டாங்க என்ன தடுப்பூசி போடலாம் கோவிஷீல்டா கோவேக்சினா அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் கோவிஷீல்டு கோவாக்சின் என்ன வித்தியாசம் இருக்குது அதையாக நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு கோவிஷீல்டு பற்றி பார்த்தோம்னா கோவிஷீல்டில் வந்து இங்கிலாண்டில் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராசானக்கான்றவங்களும் சேர்ந்து அந்த கோவிஷீல்ட கண்டுபிடிச்சிருக்காங்க கோவாக்சின் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி கோவிஷீல்டு வந்து இப்போ இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் என்ற ஊரில் வந்து சீரம்ன்ற கம்பெனி வந்து தயார் பண்ணுறாங்க அவங்க இங்கிலாங்கில் கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த ஃபார்ம்லாம் வச்சு அதே அந்த ஃபார்ம்ல வச்சு இப்போ அந்த ஊசியை இங்கே வந்து இந்தியாவில் உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க கோவேக்சின் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தெலுங்கானாவில் பாரத் பயோடெக் அப்படின்ற கம்பெனி வந்து கோவேக்சினை உற்பத்தி பண்ணுறாங்க இந்த ரெண்டு கம்பெனிக்கும் என்ன அனுபவம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரம் கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா அவங்க இந்தியாவிலேயே மிகப்பெரிய தடுப்பூசி கம் நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கோவேக்சின் உற்பத்தி பண்ணுறாங்கல்ல பாரத் பயோடெக் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு வருஷம் தடுப்பூசி பண்ணுறது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க உலகத்தில் பல நாடுகளுக்கு வந்து இந்த பாரத் பயோடெக் கம்பெனி வந்து தடுப்பூசி ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கோவிஷீல்டுக்கும் கோவேக்சினுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி டாக்டருங்க சொல்கிறாங்கன்னா கோவிஷீல்டு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா கோவிஷீல்டு வந்து ஒரு சிம்பான்சிலேருந்து ஒரு வைரஸை எடுத்து அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி அது கொரோனா வைரஸோட ஸ்பைக் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அந்த வந்து நம்மளுக்கு இன்ஜெட் பண்ணோம்னா நம்ம பாடி என்ன பண்ணால் உண்மையாலுமே கொரோனா வைரஸ் தான் வந்துச்சுன்னு நினச்சி நம்ம பாடி அதுக்கான ஆன்டிபாடிஸை உருவாக்கி அதை எதிர்த்து போராடுற அளவுக்கு நம்ம பாடியில் ஒரு ஃபார்முலா வந்து உருவாக்கி அப்படியே செட் ஆகிடுது அதே மாதிரி கோவேக்சின் எப்படி பண்ணுறாங்கன்னா நிஜமாகவே கொரோனா வைரஸை பிடிச்சி அதோடய வீரியத்தை கம்மி பண்ணி அதை டம்மி பண்ணி நம்ம பாடியில் இன்ஜெக்ட் பண்ணுறாங்க அதனால் நம்ம பாடிக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அது அது மாதிரி பண்ணும்போது நம்ம பாடி உண்மையாலுமே கொரோனா வைரஸாக வந்துடுச்சுன்னு நினச்சி அதுக்கான ஆன்டிபாடிஸ் ரெடி பண்ணி அதுக்கு அதை எதிர்க்கிறதுக்கு நம்ம பாடியில் எதிர்ப்பு சக்தி உருவாகி அந்த ஃபார்ம்லாம் வந்து நம்ம உடம்புல அப்படியே செட் ஆகிடும் அதுக்கப்புறமா நிஜமாகவே நமக்கு கொரோனா வந்தாலும் அதை எதிர்க்கிற அளவுக்கு நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி உருவாகிடும் இப்படி தான் இதை ரெடி பண்ணுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஊசியில் அப்போ எதை தான் நல்லதுன்னு சொல்ல வரப்பா அப்படின்னு கேட்குறீங்களா ரெண்டுமே நல்லது தாங்க ரெண்டுத்தில் வேணா போட்டுக்கலாம் ரெண்டுமே நமக்கு வந்து கண்டிப்பாக கொரோனாலேருந்து நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கும் அதே மாதிரி சரி ஊசி போட்டுவிட்டோம் ஊசி போட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக கொரோனாவே வரவே வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஊசி போட்டாலும் கொரோனா வரும் ஆனால் ஒரு சின்ன எறும்பு கடித்த மாதிரி நமக்கு வந்த பாதிப்பும் இல்லாமல் வந்து போய்டும் அதே மாதிரி கொரோனாவால் கண்டிப்பாக மரணம் வரவே வராது அதனால் கண்டிப்பாக கொரோனா ஊசி எல்லாருமே போடணும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கொரோனா ஊசி வந்து ஒரு டோஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுறாங்க அதுமாரி பண்ணவே கூடாது கண்டிப்பாக கொரோனாவோட ரெண்டு டோஸும் போடணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு கொரோனாவை எதிர்களும் உங்கள் உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க இப்போ வந்து நம்ம பேசுறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே டாக்டருங்க வந்து மீடியாவில் சொல்கிறதும் நம்ம நியூஸ் பேப்பரில் படிக்க அமைச்சு தான் நான் இந்த ஆர்டிகிளே பண்ணிகிட்ருக்கேன் அதனால் நீங்கள் வந்து நான் சொல்கிறத வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பணும்னு நான் சொல்ல வரல நீங்களா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அதான் எப்பவுமே நல்லது அப்புறம் இன்னொரு விஷயமா சொல்கிறேன் இப்போ வந்து இந்த இந்த மருந்தை வந்து எந்த மாதிரி ஒரு வெப்பநிலையில் விற்கணும்னு சொல்கிறாங்கன்னா இதுக்கு தனியாக அந்த ஒரு குளிர்சாதன பொட்டிலாம் தேவையில்லை நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு அந்தோட வெப்பநிலையில் இந்த ஊசியெல்லாம் விற்கலான்னு சொல்லி டாக்டருங்க சொல்கிறாங்க நம்ம நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் நேம் வந்து மிஸ்டர் எம்டி தமிழ் நன்றி வணக்கம்